இந்தியாவில் மார்பக புற்றுநோய்க்கு அடுத்தபடியாக அதிகபட்சமா இருக்கக்கூடிய புற்றுநோய்னு பார்த்தோம்னா வாய் புற்றுநோய் தான். இந்த வாய் புற்றுநோயை வராம தடுக்கிறது எப்படிங்கறது தான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். ஓரல் கேன்சர் ஸ்கிரீனிங் புரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய உதடுகள், கண்ணங்கள், நாக்கு, நாக்கோட உள்பக்கம், வெளிப்பக்கம், பக்கவாட்டு பகுதி, நாக்குக்கு அடியில இந்த இடங்கள் எல்லாத்தையும் நாம தெளிவா முதல்ல வெளிச்சத்துல கண்ணாடியில பார்த்து பழகணும். மந்த்லி ஒன்ஸ் இது போல நமக்கு நாமே ஒரு செல்ஃப் ஸ்கிரீனிங் பண்ணிட்டாலே போதுங்க. இனிஷியல் ஸ்டேஜஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நம்மளால கண்டுபிடிக்க முடியும். எந்த மாதிரி சேஞ்சஸ் வரும்? இந்த இடங்கள்ல ஒரு புண்ணு ரொம்ப காலமா ஆறாம இருந்துச்சுனாலோ, இல்ல நமக்கு கண்ணுக்கு தெரியற மாதிரி கலர் சேஞ்ச் ஆகுது, ஸ்வெல்லிங் ஆகுது, இல்ல நமக்கு வந்துட்டு அந்த இடத்துல ஒரு பெயின் வருது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்துச்சுனாலோ, நாம உடனடியா ஒரு பல் மருத்துவரையோ இல்ல மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்ஜனையோ நீங்க போய் பார்த்து ஒரு ஸ்கிரீனிங் பண்ணிக்கிறது நல்லது. விழிப்போட இருப்போம், இந்த வாய் புற்றுநோயை தடுப்போம்.